வணக்கம் நண்பா, வேல் இண்டியா டிஜிட்டல் கனெக்டிற்காக நான் உங்கள் தங்கவேல். ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் வெவ்வேறு விதமான கெரியர் கைடன்ஸ் சப்போர்ட்டிங் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் துறைகளை பற்றின ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ப்ளஸ் இந்த வீடியோவை உங்களுடைய மாணவர் சமுதாயத்துக்கு 12 வகுப்பு கூடிய மாணவர்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிந்த இணையதளங்களிலோ வலைதளங்களிலோ ஷேர் பண்ணுங்கள். இதற்கு அடுத்ததாக நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் ரிலேட்டடான தகவல்கள் ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு தெரியல, எந்த கல்லூரியில் நான் எடுக்கணும், எந்த கல்லூரியில் நான் எந்த கோர்ஸ் படிக்கணுங்கிற ஒரு எனக்கு ஐடியா இல்லைங்க, அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் துறைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சென்ற வருடம் அதிக மாணவர்களால் பேசப்படக்கூடிய ஒரு துறையாகவும் இந்த வருடம் அதிகம் என்கொயரி செய்யப்படக்கூடிய ஒரு துறையாகவும் இருக்கிறதா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. ஸோ அப்போது இந்த துறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மெக்கட்ரானிக்ஸ் துறைகள்னால் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு கேள்விகள் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ்னால் மெக்கானிக்கல் மட்டும் தான் இருக்குமாங்க சார்? ஒரு சில மாணவர்களுடைய கேள்வி இது. மெக்கட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் இருக்குமாங்க சார்? ஸோ என்ன அப்படின்னா இன்டர் டிசிப்ளினியான ஒரு கோர்ஸ் தாங்க இது. மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இது மூணும் சேர்ந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக தான் பார்க்கப்படுது. இன்றைக்கி மனித மூளைகளால் தான் வந்து இன்ஜினியரிங் துறைகளுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கிது. ஆனால் அதற்கப்புறம் அந்த இயந்திரங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு இன்டெலிஜென்ஸை கொடுத்து அது மூலமாக எப்படி இயங்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து கிட்டத்தட்ட வந்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னுடைய ஒரு பேசிக்கான டெஃபினேஷனாக இருக்குது. இதுதான் வந்து ஒரு இப்போ 12 வகுப்பு படிக்கிற மாணவனுக்கும் புரியணும் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு சிம்பிளான விஷயம். இயந்திரங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸை கொடுத்து அது மூலமாக எப்படி ஒரு சொல்யூஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து மெக்கட்ரானிக்ஸ் துறைகளுக்கான ஒரு சின்ன சிம்பிளான ஒரு டெஃபினேஷன். ஸோ அப்போ அந்த மெக்கட்ரானிக்ஸ் துறைகளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், அப்போ நான் உள்ளே என்ட்ரான அப்படின்னா எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எலிஜிபிளான எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஸோ மேக்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்கள், 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் எல்லாருமே வந்து இந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இதற்கு அடுத்ததாக அந்த எடுக்கக்கூடிய அந்த மாணவர்கள் எந்த மாதிரியான சிலபஸ் எல்லாம் படிப்பாங்க, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஆஃப் மெக்கானிக்ஸ் எல்லாமே வரும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் சிலபஸ் வந்து அதில் ஆட் ஆகும். இதற்கு அடுத்ததாக ஃப்ளூட் ஆஃப் மெக்கானிசம் அண்ட் மெஷினரிஸ் அப்படிங்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட், கைனெட்டிக் ஆஃப் மெஷினரிஸ் அப்படிங்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட், இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் பேஸ்டாக ஆட் பண்ணக்கூடிய ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதற்கு அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸரை பற்றி படிப்பீங்க, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை பற்றி படிப்பீங்க, கண்ட்ரோலிங் சிஸ்டம் பற்றி படிப்பீங்க, பவர் எலக்ட்ரானிக்ஸை பற்றி படிப்பீங்க, இதற்கு அடுத்து சென்சார் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங்கை பற்றி படிப்பீங்க, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்னுடைய இன்டெப்த் நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதற்கு அடுத்ததாக ரொபோட்டிக்ஸ் அண்டு மெக்கானிக்கல் பேஸ்டு விஷயங்களை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்ததாக சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா யூனிக் கிராஃபிக்ஸ், மேட் கிளாப் சாஃப்ட்வேர், ட்ரிபிளியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நார்மலாக வந்து நீங்கள் உள்ள சிலபஸ்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். துறைகள் இதை நான் முடிக்கும்போது துறைகள் எந்த மாதிரியான துறைகள்லாம் எனக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் பேஸ்டு துறைகள், எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு துறைகள், மெஷினரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், சாஃப்ட்வேர் சிஸ்டம் பேஸ்டு துறைகள், கண்ட்ரோல் சிஸ்டம் பேஸ்டு துறைகள், இந்த மாதிரியான விஷயங்கள், ப்ரொடக்ஷன் பேஸ்டு இருக்கக்கூடிய துறைகள், இவங்க எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதா வந்து உண்மை. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கோர்சஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இப்போது சிஎஸ்பிஎஸ் இந்த மாதிரியான துறைகள்லாம் இங்கே வந்து இப்போ ட்ரெண்டாக பார்க்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பீக்காக இருக்கும், அதற்கப்புறம் வந்து வேறு ஒரு துறைகள், வேறு ஒரு டெக்னாலஜி வந்து இது ஆட்கொண்டுரும். ஆனால் நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் துறைகளை பொறுத்த வரைக்கும் கிராஜுவலான இன்க்ரீஸ், கிராஜுவலான ஆப்ஷன்ஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் ஆட்டோமேஷன் வந்துருச்சு. அது அப்படி பண்ணக்கூடிய விஷயத்தை அதை பண்ணுறதுக்கு தேவையான ஆட்கள் அப்படிங்கிறவங்க மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இதற்கான வேலை வாய்ப்புகள் இருந்து எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து எழுதப்படாத விதி. மெக்கட்ரானிக்ஸ் துறைகளில் இருக்கக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 30 to 35 கல்லூரிகள் தான் வந்து தமிழகத்தில் அளவில் வந்து இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த 30 to 35 கல்லூரிகளில் எது சிறந்த கல்லூரி அப்படிங்கிறதுல வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சில கல்லூரிகள் வந்து தரம் நிர்ணயிக்கப்பட்ட கல்லூரிகள், லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் எந்த விதமான ரேங்கிங்ஸ்லாம் நான் பண்ணல, இருக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அப்படிங்கிறது இப்போ சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த சேலம், இந்த கல்லூரியில் வந்து மெக்கட்ரானிக்ஸ் துறைகள் சிறப்பாக போயிட்டுருக்குது. இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கல்லூரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா
டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த கல்லூரியிலும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இதற்கு அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கல்லூரி இந்த கல்லூரியில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் பனாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு, அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. இதில் வந்து சிறந்த முறையில் பேசப்படக்கூடிய இரண்டு கல்லூரிகள் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் மதுரை தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த ரெண்டு கல்லூரிகளும் ரொம்ப சிறப்பாக மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் துறைகளுக்காக பேசப்படுது. இன்னும் சில மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நான் மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், அதில் எந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றின தகவல்கள் நான் வரும் வீடியோக்களில் கொடுக்குறேன். பட் ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடான துறைகளை மட்டும் போகிறீங்க அப்படின்னா லேப்யூ சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. இதற்கடுத்தாக ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக போகிறீங்க அப்படின்னா பிஎல்சி, ஸ்க்ளாடா, ஹெச்எம்ஐ இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸ் நீங்கள் முடிக்கிறது சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதற்கடுத்தாக ரோபோட்டிக்ஸ் துறைகள் எடுக்கிறீங்கன்னா ஆர்பிஏ ரிலேட்டடான கோர்சஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி போகிறீங்க அப்படின்னா எம்படட் சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ், எம்படட் சி எடுக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா ஆட்டோ சேர் இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களாலையும் இதற்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்களாலும் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய வியூஸை வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய மாணவ சமுதாயத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.